ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து குமார் ஏக்கர் ஸ்ட்ரீட் கொண்டு வந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில்பாளையம் டூ குரும்பாளையம் இருப்பீங்களா. ஸோ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்கு. கரெக்டாக குடும்பத்துலேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரும். நல்லா டெவலப்பிங் ஏரியா தான் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா தான். அது இந்த ரெண்டு வீடு வந்திருக்குங்க. இதனோட அளவு நிலையெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது ஒரு ப்ரீ புக்கிங் வீடு மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கஷன் போயிட்டுருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வேணால் பண்ணலாம், மேபி பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஸோ இதனோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேலே இப்போ அப்பிள் சொல்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடு போய் பார்க்கலாம். கார் பார்க்கிங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா மேலே அந்த பக்கம் படிக்கட்டு. ஸோ இன்னும் வேலை நடந்துட்டுருக்கு, பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரி எடுத்துடலாம், ஒரு ஒன் டைம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துருக்கேன். சார் எங்கள் ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் 14x16 ஹாலு. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க, டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், டோட்டலாக பாருங்கள், கிச்சன் அதேமாதிரி தான். கிச்சன் ஒர்க் போயிட்டுருக்கு. கிச்சன் கொஞ்சம் சின்னது தான், 6x11 இருக்கும். இது மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று, 10x14 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்மால் பெட்ரூம் ஒன்று இருக்குங்க. 10x11 பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமோட. ஸோ இது மொத்தமாக இந்த ரெண்டு வீடு இருக்குது. ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா இன்னும் புக் ஆகலை, பட் புக்கிங் பேசிகிட்ருக்காங்க. இது அளவு நீளம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது இந்த வீடு வேணும்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.